வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குங்க. ஆனால் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி கைஸ் அவன் இப்ப வந்து எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து ஸ்கூல் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்கூலில் தான் வந்து நான் வந்து சின்ன வயசில் 6-8 வரை படித்தேன். இங்கே தான் வந்து நிறையா இதில் வந்து நான் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம ஸ்கூலு. நான் போகும்போது வந்து இது வந்து லாக்டவுனில் இருந்துச்சு, அதனால் வந்து ஸ்கூல் யாரும் யூஸ் பண்ணலை, அதனால் இப்படி இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் டோர்னமெண்ட்டை பார்க்கும்போது அப்படியே சரி நம்ம ஸ்கூலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் நம்ம ஸ்கூல் பிளே கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து சின்ன வயசில் நீங்கள் இது மாதிரிலாம் ஏறி விளையாண்டுருப்பீங்க, அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. அங்கே நிறையா டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம ஸ்கூலை ஃபுல்லாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் இந்த ஸ்கூலில் தான் நான் இங்கே தான் படித்தேன்டா, எட்டாப்பு படித்த கிளாஸு. புதுசா பண்ணிருக்காங்க பாத்ரூம், அதான் பாத்ரூம். அது வந்து லேபு, அது வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ். இதான் நாங்க படிச்ச எட்டாப்பு. கைஸ் சின்ன பசங்கள்லாம் பாருங்கள் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு இதுலேருந்து கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சிலம்பம் வந்து பயங்கரமாக கம்போச்சு விளையாடுறாங்க. பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்கிறாங்க. அதான் சின்ன இதில் நம்ம எதாவது பண்ணதில்லை. பாருங்க குட்டிஸ் வேறு லெவலில் விளையாடுறாங்க. டக் 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 அடிக்கிறாங்க பாருங்க. அது எப்படின்னா அவங்க மேலே பட்டுச்சுன்னா பாயிண்ட்னு சொல்லி அங்கே கவுண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நான் வந்து சின்ன வயசில் தாங்க 6 படித்த ஸ்கூல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இருக்கிறதுலையே ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருப்போம். இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஜன்னல் தெரிதுனாங்க, இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து 6 படித்தோம். வேறு லெவலில் ஃபன் பண்ண தான் சொல்லுவோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பேட்ச் இந்த ஸ்கூலில். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள். இது வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு கணினி இங்கே தான் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பிரேக் பண்ணி நல்லா விளையாடுவோம். அதுக்கடுத்து அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் ஓடி போனிச்சுக்கணும். நிறைய கிளாஸ் ரூம் உண்டு. இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பசங்க எப்படின்னா 9th, 10th, 11th, 12th அவங்களுக்கெல்லாம் இருக்கும். நாங்கள் வந்து எக்ஸாம் டைம் மட்டும் மேலே போவோம். அதுக்கடுத்து விளையாடுறது எல்லாம் சூப்பராக இருக்கும். விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து இங்கே பாருங்கள் யூஸ் பண்ணணும் உடனே அங்கே உடஞ்சிருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கும் ஃபுல் ஸ்கூல் லைஃப் நினச்சாலே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே தான் நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ஸ். வேறு லெவல்னு தான் சொல்லணும். இந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெமரிஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் போய் நேரில் போய் பார்த்ததால சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இன்னும் அந்த வேப்ப மரம் எல்லாமே வந்து இருக்க. கீழே ஒரு கோவில் உண்டு. இந்த அது ஃபங்க்ஷன்னா அந்த கோவில் ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டோட்டலாக வந்து பாருங்கள். இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து கீழே போகிறேன். போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த டோர்னமெண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் சொல்லிடுங்க
அடங்க உட்கா மக்கள் இவங்க டிஃப்ரெண்ட் விளையாடுறாங்களடா. நான் பயங்கரமா உங்களே ரெண்டு மூணு அது என்ட்ரன்ஸ்ல இருக்கும்ல எவ்வளவு கம்பு வச்சிருக்காங்க பொருள். காய்ஸ் இப்போ வந்து சின்ன பசங்க ஃபைட் பார்க்க போகிறேங்க. அதாங்க பெரியவங்க ஃபைட் பார்த்தோம், இப்போ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளே பாருங்க. எவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் அவ்வளோ இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கைஸ் இதில் வந்து பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு ரெண்டு பேர் ஓடிட்டு இருப்பாங்க. எப்படின்னா கையில் ப்ளூ கலரு ரெட் கலரில் இதுவும் வச்சுருப்பாங்க. ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா அவங்க கையெழுத்துக்குவாங்க, ப்ளூ கலர் பாயிண்ட்னா ப்ளூ கலர் கையெழுத்துக்குவாங்க. அதை வச்சு தான் இங்கே வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் ஆட்டி பயங்கரமாக உள்ளது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கைஸ் இந்த வீடியோ இப்போ வந்து முடிய போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வின்னர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. எப்படின்னு பாருங்கள், நம்ம சின்ன வயசில் எப்படி சின்ன அப்படியே லைனாக உட்காரும் அந்த மாதிரி எல்லோரையும் உட்கார வச்சுட்டுனாங்க. பார்க்குறதுக்கு பழைய மெமரிஸ் தோணுச்சு. அதுபோக இந்த வீடியோ வந்து இப்போ வந்து முடிய போகுது. அதுபோக நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோட பாய் பாய்.